தமிழக பாடத்திட்டத்துடன் புதுச்சேரி பாடத்திட்டம் இணைந்திருப்பதால் அதன் அடிப்படையில் 1 முதல் 8 ஆம் வகுப்பு வரை பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை 100% கொரோனா தொற்று இல்லாத யூனியன் பிரதேசமாக மாற்ற வேண்டும் என்ற முனைப்பில் சுகாதாரத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக இன்று முதலியார்பேட்டை, உழந்தை கீரப்பாளையம், சித்தர்பீடம் கோவில் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாமை துணைநிலை ஆளுநர் நேரில் சென்று ஆய்வு செய்தார். இந்த முகாமில் சட்டப்பேரவை உறுப்பினர் சம்பத் தடுப்பூசி செலுத்திக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தற்போது கொரோனா தொற்று வேகமாக குறைந்து வரும் நேரத்தில் டெங்கு காய்ச்சல் அறிகுறிகள் தென்படுவதாகவும் இதனால் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். குழந்தைகளுக்கு எந்தவித தடங்களும் வந்துவிடக்கூடாது என்ற வகையிலும் புதுச்சேரியில் குறிப்பிட்ட அளவிற்கு குறைந்திருக்கிறது என்ற வகையிலும் பள்ளிக்கல்வித்துறை அந்த முடிவை எடுப்பாங்க. ஆனால் தமிழக பாடத்திட்டத்தோடு இணைந்திருப்பதனால் நாம் அந்த முடிவை தான் எடுக்க வேண்டி வரும். ஆனாலும் இங்கே அரசு ஆலோசித்து முடிவெடுப்பார். கரோனா குழந்தைகளுக்கு வந்தால் கூட பெரியவர்கள் மாதிரி தாக்கப்படுவது இல்லை. இப்ப நாம குழந்தைகளை பற்றி எந்த நோயை பற்றி கவலைப்பட வேண்டும் என்றால் டெங்கு காய்ச்சலை பத்தி தான் நாம கவலைப்படணும். கரோனாவா டெங்கு காய்ச்சலா என்றால் டெங்கு காய்ச்சல் குழந்தைகளை அதிகமாக பாதிக்கிறது.